மாணவர் எழுச்சிக்கு ஒருபோதும் இடையூறாக இருக்கக்கூடாது என்று கூறிய நடிகர் சங்கம் மெரினாவிலேயே இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கலாம் என்கிற கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த போராட்டம் தொடர்பான புகைப்படங்களையோ நேரடி செய்திகளையோ வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் நடிகர் சங்க தலைவர் நாசர். மக்களின் கவனத்தை நமது பக்கம் திசை திருப்ப வேண்டாம் என்று கமலஹாசன் அறிவித்திருக்கிறார். இப்படி மிக மிக கவனமாக கண்ணாடி பாத்திரம் போல கையாள வேண்டிய விஷயம் இது என்பதை சற்று தாமதமாக உணர்ந்து கொண்டிருக்கிறது நாசர் விஷால் தலைமையிலான நடிகர் சங்கம். இந்த நிலையில பீட்டா அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கும் நடிகர் நடிகைகளை இங்கும் வந்து இரட்டை வேடம் போடுவது சரியல்ல என்று எண்ணிய தமிழ் திரைப்பட கலாச்சார பாதுகாப்பு குழு இன்று இயக்குனர் சேரன் மற்றும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தலைமையில் நடிகர் சங்கத்திற்கு சென்று விஷாலிடம் ஒரு மனு அளித்தது. ரஜினிகாந்த், அஜித் மற்றும் முன்னணி ஹீரோக்களின் முன்னிலையில் அளிக்கப்பட்ட இந்த மனுவில் 4 கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. பீட்டா அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் நடிகர் நடிகைகள் அந்த அமைப்பிலிருந்து வெளியேற நடிகர் சங்கம் உத்தரவிட வேண்டும். நம்பர் 2, அப்படி நடிகர் சங்கத்தின் வேண்டுகோளை ஏற்காத நடிகர் நடிகைகளை உடனடியாக சங்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். நம்பர் 3, அப்படி வெளியேறாத நடிகர் நடிகைகளின் விபரங்களை பிற்காலத்தில் தெரிய வந்தால் அவர்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. நம்பர் 4, தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் என்ற பெயரை தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் என்று பெயர் மாற்ற செய்ய வேண்டும். மனுவை நேரில் அளித்த சேரன் எங்கள் அமைப்பில் பீட்டா உறுப்பினர்கள் யாரும் இல்லை என்று விஷால் அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று மௌன உண்ணாவிரத பந்தலில் இந்த மனு அளிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.